கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை நேரத்தில் தேவ சமூகத்தில் நாம் கூடி வரவும் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளவும் கர்த்தர் பாராட்டுகிற அவருடைய இரக்கங்களுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கணும். நாம் நிர்மூலமாக ஆதிருப்பது கர்த்தருடைய கிருபையே. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை, காலைதோறும் அவைகள் புதியவைகளாயிருக்கிறது. கர்த்தருடைய உண்மை பெரியது என்று எழுதப்பட்டிருக்கிறத நாம் வாசிக்கிறோம். வாசிக்கிற வசனத்தின்படியே தேவன் ஒவ்வொரு நாட்களையும் நமக்கு கிருபையாய் கூட்டி கொடுத்து அவருடைய நாமத்திற்கு மகிமையாய் நாம் ஜீவிக்கும்படிக்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்து வருகிறார். அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தருடைய நாமத்தினாலே உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன். நீங்கள் சுகமாயிருப்பீர்களாக. கர்த்தருடைய வசனத்திலே நாம் இந்த நாளுக்குரிய தியான பகுதியை பார்ப்போம். சங்கீதங்களின் புஸ்தகம் 3:3 8வது வசனம். ரட்சிப்பு கர்த்தருடையது, தேவரீருடைய ஆசீர்வாதம் உம்முடைய ஜனத்தின் மேல் இருப்பதாக. ரட்சிப்பு கர்த்தருடையது என்று சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறார். அவருடைய சூழ்நிலையை முதலாவது நாம் பார்க்க வேண்டும். 1வது வசனத்திலே தாவீது சொல்கிறார், கர்த்தாவே என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகியிருக்கிறார்கள், எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் அநேகர் என்றும், தேவனிடத்தில் அவனுக்கு ரட்சிப்பு இல்லை என்றும் அநேகர் சொல்லுகிறத நான் கேட்கிறேன். தாவீதுடைய சூழ்நிலை, அவனுக்கு விரோதமாய் சத்துருக்கள் அதிகமாய் பெருகி அவனுக்கு விரோதம் செய்கிறவர்களும் அநேகராய் காணப்படுகிறார். மாத்திரமல்ல, தாவீதை குறித்து சொல்கிறார்கள், தேவன் அவனை ரட்சிக்க மாட்டார். தேவனிடத்திலிருந்து அவனுக்கு யாதொரு ரட்சிப்பும் சகாயமும் வராது என்று சொல்லி சத்துருக்கள் எல்லாம் சொல்லுகிறத தாவீது கேட்டபடியினால் கர்த்தரை நோக்கி அவன் ஜெபிக்கிற ஒரு விண்ணப்பமாய் காணப்படுகிறது. முடிவிலே தான் சொல்கிறான், ரட்சிப்பு கர்த்தருடையது, என்னாலே ரட்சிப்பு வராது, என்னை கொண்டு என்னாலே என்னை ரட்சிக்க முடியாது என்று சொல்லி தீர்க்கமாய் தாவீது அறிந்திருந்தான். அவனுடைய சூழ்நிலை மிகவும் நிர்பந்தமாய் காணப்படுகிறது. தன்னுடைய சொந்த குமாரனாகி அப்சலோம் தாவீதுக்கு விரோதமாய் எழும்பி தாவீதை ராஜ்யபாரத்தை எப்படியாகிலும் தான் பிடித்து கொள்ள வேண்டும் என்று அவன் கிரியை செய்கிறத நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் தாவீது சொல்கிறான், ரட்சிப்பு கர்த்தருடையது என்று சொல்லி. இந்த காலவெளியிலே நான் ஒன்று உங்களுக்கு சொல்ல விரும்புகிற காரியம், ரட்சிப்பு என்ற வார்த்தைக்கு சகாயம் உதவி என்ற பல பொருட்கள் காணப்படுகிறது. இப்பொழுது தாவீதை தன் சத்துருக்களின் கையிலிருந்து கர்த்தர் மீட்டு எடுக்க வேண்டும். பொல்லாத மனுஷனாகிய அப்சலோமின் சதி ஆலோசனைகளுக்கு தேவன் அவனை விலக்கி காக்க வேண்டும். மனுஷரால் இது கூடாது, தேவன் ஒருவன் தான் தன்னை ரட்சிக்க முடியும் என்று அறிந்தபடியினாலே அவன் சொல்கிறான், ரட்சிப்பு கர்த்தருடையதான், என்னுடைய ரட்சிப்பு கர்த்தரிடத்திலிருந்து தான் வரும், எனக்கு உதவி கர்த்தரிடத்திலிருந்து தான் வரும். ஆயினத்தான் தாவீது பல இடங்களிலே அதை குறித்து சொல்லும்போது சொல்கிறார், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் என்று சொல்லி வசனத்தில் அவனே சொல்லும்போது 91வது சங்கீதத்தில் சொல்கிறார், உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது, உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பா என்று சொல்லுகிறத நாம் பார்க்கிறோம். தாவீதுக்கு இக்கட்டுகள் வந்த போதெல்லாம், நெருக்கங்களும் பிரச்சனைகளும் வந்த போதெல்லாம் அவன் பார்த்த ஒரே
ஒரு நபர் கர்த்தரை மாற்று. உயர கர்த்தரை நோக்கி பார்க்கிறான், அவனுக்கு ரட்சிப்பு எல்லா சந்தர்ப்பங்களிலும் அவனுக்கு கிடைத்தது. கர்த்தரால் மட்டுமே அவனுக்கு ஒரு விடுதலை, ஒரு சுதந்திரம், ஒரு ஆசீர்வாதம் அவனுக்கு உண்டாயிருந்தது என்று சொன்னால் அது மிகையாகாது. ஏன் என்று சொன்னால் நம்முடைய ஆண்டவர் ரட்சிக்கிறவராய் காணப்படுகிறவர். அவர் பாவத்திலிருந்து மட்டுமல்ல, சாபத்திலிருந்தும், நம்முடைய எதிராளிகள் கையிலிருந்தும், மற்றும் எல்லா சூழ்நிலைகளிலிருந்தும் நம்மை ரட்சிக்க கர்த்தர் ஒருவராலே மாத்திரமே ஆகும் என்பதை நாம் நன்றாய் அறிய வேண்டும். வேதத்திலே அநேகரை அவர் ரட்சித்த விதங்களை நாம் பார்க்கிறோம். அதுவும் தாவீதுடைய வாழ்க்கையிலே தான் அநேக முறை சத்துருக்களின் கையிலிருந்து கர்த்தர் அவனை ரட்சித்திருக்கிறார். அவனுக்கு விரோதமாய் எழும்பின அவனுடைய சொந்த மாமனாராகிய சவுல், ஒரு சமயம் பந்தியிருந்ததான வேளையில் ஈட்டியை எடுத்து ஓங்கி வீசுகிறவனாய் காணப்பட்டான். தாவீது சற்று குனிந்தபடியினாலே அந்த பெரிய ஆபத்திலிருந்து அவன் தப்புவிக்க நேர்ந்தது. இதெல்லாம் கர்த்தராலே மாத்திரமே வந்தது என்று சொல்ல முடியும். வேறே எந்த காரியத்தினாலும் அல்லது எந்த மனுஷராலும் அல்ல. அவனோடு கூட இருந்த பராக்கிரமசாலிகள் அநேகராயிருந்தாலும் தாவீதுடைய ரட்சிப்பெல்லாம் கர்த்தரால் மாத்திரமே வந்தது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஒருவேளை சத்துருக்கள் நம்மை சூழ்ந்து கொண்டிருந்தாலும், நமக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் அநேகராய் காணப்பட்டாலும், அவன் ஆராதிக்கிற தேவன் அவனை தப்புவிக்க மாட்டார், அவனை விடுவிக்க மாட்டார், அவனை ரட்சிக்க மாட்டார் என்று சொல்லி பல விதங்களிலே ஏளனமாய் பேசினாலும், ஒன்று சொல்கிறேன், ரட்சிக்க கர்த்தருடைய கர்த்தருக்கு மாத்திரமே திராணி உண்டு. நாம் ஆராதிக்கிற கர்த்தர் ரட்சிக்கிறவர் என்று வேதம் திட்டவட்டமாய் சொல்கிறது. சாத்ரக் மேஷக் ஆபேத்நேகு என்று சொல்லப்பட்ட அந்த அருமையான எபிரேய புருஷர்களை குறித்து நாம் வாசிக்கிறோம். அவர்களை குறித்து அவர்களை பிராதி செய்யப்பட்டது. அந்த நாட்களிலே அது ராஜாவுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிய வேண்டும். ஆனால் தைரியமாய் அவர்கள் சொன்ன காரியம், நாங்கள் அதை செய்ய மாட்டோம் என்று சொல்லி அக்கினி சூளை நெருப்பு இன்னும் 7 மடங்கு அதிகரிக்கப்பட்ட போதிலும் அவர்கள் உறுதியாய் நின்றிருந்தார்கள். நீ எதை வேண்டுமானாலும் செய், எங்களுடைய சரீரங்களை தீக்கி ஒப்பு கொடுக்க நாங்கள் ஆயத்தமாயிருக்கிறோம், மரணம் வந்தாலும் மரணத்திற்கு நாங்கள் பயப்படுவோம் என்று சொல்லி தைரியமாய் நின்றார்கள். கர்த்தருடைய விசுவாசத்தை கனப்படுத்தினார். வசனத்தில் வாசிக்கிறோம், அவர்கள் தீச்சுளைக்குள்ளே போடப்பட்ட போது அவர்களை தப்புவிக்கத்தக்கதாய் தேவன் அவர்கள் நடுவிலே வந்து உலாவுகிறவராய் காணப்பட்டார். ராஜா சொல்கிறான், இவ்விதமாய் ரட்சிக்கத்தக்கதான தேவன் வேறே ஒருவரும் இல்லை என்று சொல்லி அவன் சொல்லுகிறத நாம் பார்க்கிறோம். ஆகையினால எந்த சூழ்நிலையிலும் நம்மை தப்புவிக்க அவராலே முடியும். அவர் நம்மை ரட்சிக்க போதுமானவராய் காணப்படுகிறவர். பரிசுத்த வேதத்தில் நாம் வாசிக்கிற வேளையில் வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதப்பட்டு, நம்மை ரட்சிக்கிற வல்லமை பொருந்தியவர், மனதுருக்கமுள்ளவர் என்று வேதம் திட்டமாய் சொல்கிறது. அவருடைய மனதுருக்கத்தின்படியே நம்மை ரட்சிக்க வல்லவர். நாம் உண்மையுள்ளவர்களாய் இருப்போமானால், நாம் தேவனுக்கு பிரியமானவர்களாய் காணப்படுவோமானால், ஒரு நாளும் அவர் நம்மை கைவிடுகிறவர் அல்ல. வேதத்தில் வாசிக்கும் போது ஆதியாகமத்தின் புஸ்தகம் 35:5 அங்கே சொல்லப்பட்டிருக்கிற காரியம், தேவனால் உண்டான பயங்கரம் வந்ததினால்
அவருடைய சத்துருக்கள் அவர்களை பின்தொடராதிருந்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. தேவன் யாக்கோபின் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு அவர் பயங்கரமானதை செய்கிறவராய் காணப்பட்டார். பயங்கரம் உண்டாயிற்று, ஆகினால் அவர்கள் யாக்கோபின் குடும்பத்தாரை பின்தொடரவில்லை என்று எழுதப்பட்டிருக்கு. ரட்சித்தார் அவருடைய குடும்பத்தை. இந்த காலவெளியிலேயும் நம்முடைய ரட்சிப்பு கர்த்தரிடத்தில் இருக்கிறது. எதிலே இருந்து நம்மை ரட்சிக்க வேண்டும்? ஒருவேளை ஆகார குறைவோ, பொருளாதார குறைவோ, சரீரத்தில் ஆரோக்கியத்தின் குறைவோ, அல்லது வேறு எந்த குறைவு நமக்குள்ளே இருந்தாலும் இந்த காலையிலே அவர் நம்மை ரட்சிப்பதற்கு போதுமானவராய் காணப்படுகிறார். அவரல்லாதபடிக்கு ரட்சகர் வேறே இல்லை. நானே ரட்சகர், என்னை அன்றி வேறே தேவன் இல்லை அல்லது ரட்சகர் இல்லை என்று சொல்லி ஏசையா தீர்க்கன் தெளிவாய் சொல்கிறார். ஆகையால் ரட்சிப்பது கர்த்தருடைய வேலை. அவரை நோக்கி பார்ப்போம். ரட்சகரை அல்லாதபடிக்கு வேறு எதை நோக்கி பார்த்தாலும் நமக்கு ரட்சிப்பு வராது. ரட்சகரை மாத்திரம் நோக்கி பார்ப்போமானால் நிச்சயமாய் நாம் ரட்சிக்கப்படுவோம் என்பதில் யாதொரு சந்தேகமில்லை. ஆகையால் ரட்சகர் நம்மை விடுவிக்க போதுமானவர். அவரை சார்ந்திருப்போம், அவரை விசுவாசிப்போம். எக்காலத்திலும் எந்த நேரத்திலும் அவர் நம்மை ரட்சிக்க போதுமானவர். ஆகையால் அவருடைய கரத்தில் அடங்கி இருப்போம். அவர் நம்மை தூக்கி எடுப்பார், நம்மை விடுவித்து விசாலமான இடத்துல கொண்டு வந்து நிறுத்துகிறவராயிருப்பார். தாவீதை அவன் சத்துருவாய் எழும்பின அவனுடைய மகனுடைய கையிலே இருந்து கர்த்தர் தப்புவித்து அவனை மீண்டும் அரியணையில் உட்காரும்படிக்கு கர்த்தர் கிருபை செய்தார். ஒரு நாளும் தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை தேவன் கைவிடுகிறவர் அல்ல. அவர்கள் பட்சத்தில் இருக்கிறவர், அவர்களுக்காய் ரட்சிப்பை உண்டு பண்ணுகிற தேவன். இவரை உறுதியாய் பிடித்து கொள்வோம், வழிகளில் நடப்போம். அப்படி செய்வோமானால் மெய்யாகவே நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய ரட்சிப்பை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடந்தோறும் நாம் காண முடியும். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக.